இந்த மாதிரி பனானா ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த பனானாவை நம்ம தூக்கி போடாமல் அதை வச்சு நம்ம ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பனானாவை எடுத்துக்கிட்டேன், நல்லா அதை மேஷ் பண்ணிட்டேன். அதை மேஷ் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு எக்கை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டை ஆட் பண்ணேன். அண்ட் தென் 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பீட் பண்ணலாம், எங்கிட்ட அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நானே இதை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 350 ml கோதுமை மாவு எடுத்திருந்தேன். ஸோ அதை நல்லா இதில் வச்சு மேக் பண்ணி டோ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். லைக் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணிக்கணும், அதை விட கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் சாஃப்டாக பண்ணணும். பண்ணிவிட்டு இதை 1 hour வந்து நம்ம இந்த மாதிரி துணி வச்சு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து 1 hour அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா உப்பி வந்திருக்கும். கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா நீங்கள் பிசைஞ்சு நம்ம நல்லா டோ மாதிரி ரெடி பண்ணி ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை நல்லா இது பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம பேனில் மாற்றிடணும். இந்த பேனில் பார்த்திங்கன்னா பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம பேக் பண்ணுறது தான். நான் வந்து 30 minutes 160 degrees வந்து பேக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிலேருந்து என் பையன் பார்த்துட்டே இருந்தேன், நல்லா ப்ளஃபியாக வந்துருந்தது. எடுத்து பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருந்தது, கொஞ்சம் சூடாக இருந்ததுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் சாஃப்டாக இருந்தது, நான் கட் பண்ணி நாங்கள் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். மோஸ்ட்லி இந்த ப்ரெட்டு வந்து எனக்கு 5 to 6 days வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து 1 or 2 days காலி பண்ணிவிடுவேன், பிகாஸ் நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். நாங்கள் 4 பேர் தான், பட் அதில் 3 பேர் தான் சாப்பிடுவோம். ஸோ வீட்டில் இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு எடுத்து செஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணலை. இன்னும் நான் என்னெல்லாம் ஹோம்மேட் ஃபுட்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணுறேன். கீப் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.